நேற்று இந்தியா விசஸ் நியூசிலாந்தும் இந்தியா விசஸ் பங்களாதேஷுக்கான டெஸ்ட் ஓடிஏ டி20க்கான ஸ்குவாடை வந்து பிசிசிஐ வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் அதில் செலக்ட் ஆகாத பிளேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மன வருத்தத்தோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தாங்க. அப்படி என்ன போஸ்ட் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன பையனான நம்ம ரவி பிஷ்ணா என்ன போட்டிருந்தாருன்னா, கம்பேக் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங்கர் தென் செட்பேக். அதாவது கம்பேக் கொடுக்கறது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கராக கொடுக்கணும், நம்ம எப்படி தாழ்ந்து போகிறோமோ அதை விட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் மன வருந்தி போட்டிருந்தாரு. நல்லாவே பவுலிங் போட்டார். ஏசியா கப்பில் பார்த்தீங்கன்னா பிரஷனான டைமில் கூட நம்மளோட ரவி பிஷ்ணா வந்து அற்புதமாக பவுலிங் போட்டார். ஏன் அவரை டீமில் எடுத்துக்க மாட்டாங்கன்னா அவரோட ஏஜ் கான்சியம் வச்சு தான் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய ஸ்பின்னர் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட சகல் இருக்கார், குல்தீப் இருக்கார். இப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை எடுக்காமல் விட்டுருக்கலாம். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இவருக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு கிடைக்கும், அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஏன்னா சூப்பராட்டு பவுலிங் போட்டார் நம்மளோட ரவி பிஷ்ணாய். ரெண்டாவது பிளேயர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சித்தார்த் கவுல் தான். அவர் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஸ்பீட். ஸ்பீடை விட அதிகமானது நம்ம எந்த வழியில் எப்படி போகிறோங்கிறது தான் முக்கியமானது அப்படிங்கிறத இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்தளவு சித்தார்த் கோலுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் நிறைய அளிக்கப்பட்டுச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. சின்ன சின்ன சீரீஸ்லலாம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய பொட்டான்சியலை வெளிப்படுத்தலை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உடனே பயன்படுத்திக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க மேலும் மேலும் ஸ்குவாடில் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர மாதிரிப்பட்ட பிளேயர்கள் ஐபிஎல் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் நல்லாவே ஷைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவருக்கும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா டீமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் ஐபிஎல்லே போட்டு தோச்சி 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 எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்டர்நேஷனல் செலக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஆனால் சித்தார்த் கவுல் ஒரு டைமில் அவருக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு ஷர்துல் தாக்கூரை போல், அந்த வாய்ப்பை இவர் பயன்படுத்தியிருந்தாருன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் இப்போ டீமில் ஒரு சூப்பரான பவுலராக இருந்திருப்பார். ஆனால் அவர் ரன் லீக் பண்ணுறதுனால அவரை பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் செலக்ட் பண்ணலை. இந்த வகையில் அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரித்யூஷா தான். பிரித்யூஷாவை பொறுத்த அளவில் இவரை வந்து ஏன்டா டீமில் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரித்யூஷாட்ட ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் ரீசன்ட் டைமில் பிரித்யூஷா வந்து ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் 7 கிலோ 8 கிலோ குறைச்சிருக்கேன், இப்படி இருந்த பிறமும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன டீமில் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரித்யூஷா வருத்தப்பட்டிருக்காரு. எஸ் அவர் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெயிட்டெல்லாம் குறைச்சி ட்ரிம்மாக இருக்காரு, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கப்படல. இதே போல் தான் நான் முன்னால் சொன்னது போல் தான் ஒரு டைமில் டெஸ்ட்டில் வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடியில் வாய்ப்பு கிடைச்சிச்சு. 2021 இந்த கேப டெஸ்ட்லாம் ஞாபகம் இருக்கல, அதுக்கு முன்னால். ஆனால் அவரை கரெக்டாக பயன்படுத்திக்கல. ஸ்டார்க்கு ஓவரில் போல்ட் ஆகிறாரு, அதுக்கப்புறம் கமின்ஸ்க்கு ஓவரில் போல்ட் ஆகிறாரு. இப்படியே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபிட்னஸும் கன்சியூம் ஆகுது, அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் வெளியே போகிறாரு. அதுக்கப்புறம் இந்தியா டீமில் அவரால் பார்த்தீங்கன்னா கம்பேக்கே கொடுக்க முடியல, டீமில் மட்டும் கிடையாது ஸ்குவாட்லேயும் கம்பேக் கொடுக்க முடியல. இப்போ அதை பற்றி அவர் என்ன ஸ்டோரி வச்சுருக்காருன்னா, ஹோப் யூ ஆர் வாட்சிங் எவரி திங் சாய் பாபா. அதாவது பாபா நீங்கள் இங்கே என்னெல்லாம் நடக்குங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன், ஏதாவது நல்ல வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாய் பாபாவை வச்சு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரொஃபைல் பிக்சரையும் பார்த்தீங்கன்னா சாய் பாபாவே மாற்றிட்டாரு. என்னடா அந்த மனுஷன் இப்படி உடஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க தோணுது. ஹோப்ஃபுல்லி பிரித்யூஷா கண்டிப்பாக இந்த ஐபிஎல் உங்களுக்கு வேறு லெவலாக அமைஞ்சு கண்டிப்பாக இந்தியா டீமுக்கு பேக் டு ஓப்பனராகிட்டு வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நிதிஷ் ராணா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு போஸ்ட் வச்சுருக்காரு, ஹோப் ஹோல்ட் ஆன் பெயின் எண்ட்ஸ். அதாவது நம்பிக்கை வைப்போம், ஹோல்டு பண்ணுவோம், பெயினை வந்து தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலியை போட்டு முடிச்சிருக்காரு. நிதிஷ் ராணாவை பொறுத்தளவுலையும் கொடுத்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்திக்கல. என்னடா ஒரு சில வாய்ப்பு தான் கொடுக்குறாங்க அதை பயன்படுத்திக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அதாங்க இந்த ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாட்டு ஒரு மேட்ச்சில் வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடித்து காமிக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா இந்தியா டீமை பொறுத்தளவு காம்படிஷன் ஓவர் ஆயிடுச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சின்ன சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஈஷான் கிஷன் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட் மேட்ச் நல்லா விளாடினார். சூரியகுமார் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட் மேட்ச் நல்லா விளாடினார். ருத்ராஜ் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொதப்பினார், இருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் சொதப்பினார். அதே போல் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு 2-3 மேட்ச் கிடைச்சாலும் அந்த 2-3 மேட்ச்சில் நான் இப்படி தான் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேல்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஸ்குவாடில் எடுப்பாங்க. ஆனால் நிதிஷ் ராணா அவருக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கல. கண்டிப்பாக ஹோப்ஃபுல்லி மேலும் மேலும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், கொஞ்சம் பொறுத்துருங்க எல்லாரோங்கிறதான் என்னோட கருத்து. இதில் கடைசி ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உமேஷ் யாதவ் தான். உமேஷ் யாதவ் ஒரு இது போட்டிருக்காரு ஸ்டோரி, எனக்கு பார்க்கும்போது கடுப்பாயிருச்சு. ஏன்னா சொல்கிறேன்னா மற்ற பிளேயர்கள் ஒரு சீரீஸ்களை கூட செலக்ட் ஆகலை, ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டான டெஸ்ட் ஸ்குவாடில் இருக்காரு. இருந்த பிறமும் இவர் என்ன போட்டிருக்காருன்னா, மேபி யூ கேன் ஃபூல் மீ பட் காட் இஸ் வாட்சிங் யூ மைண்ட் தட். அதாவது அவர் என்ன சொல்கிறாருனா, நீங்கள் என்ன முட்டாளாக்கிடலாம் ஆனால் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதை மட்டும் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ப்ரோ நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு நீங்கள் நல்லா பயன்படுத்திங்களா T20? சமீபத்தில் நடந்த ஆஸ்திரேலியா சீரீஸில் நாங்கள் பார்த்தோமே, பிரிக்க பிரிக்க தான், அடிக்க அடிக்கத்தான், துவைக்க துவைக்கத்தான், அந்த மாதிரி துவைக்கிறாங்க. உங்களோட ஃபார்மேட் உங்களோட ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் தான், அதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குது. T20 ஓடியில் வரலன்னு சொல்லிட்டு இந்த அளவு மனுஷன் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குங்கிறது.
இவங்க இந்தந்த ஸ்டோரி வச்சிருக்காங்க, அதுவும் ஸ்குவாட் வந்ததுக்கு அப்புறம் தான் வச்சிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். மேபி இதுக்காக வச்சிருக்கலாம், இல்லை வேற எதுக்காக கூட வச்சிருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்